ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மாமி சேனல். கண்ணகி படத்தோட ரிவ்யூ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கண்ணகி படத்தோட கதை என்னென்னா, பொள்ளாச்சியில் வாழ்கிற கலைங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நிறைய மாப்பிள்ளைகள் வந்து பார்க்குறாங்க. கலையோட அம்மா ஏதாவது காரணம் சொல்லி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூர் இருக்கிற நேத்ராவால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரோட கணவர் தொடர்ந்த வழக்கை முறியடிக்கிறதுக்காக ஒரு யங் வக்கீல் சசி நேத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பெங்களூரில் வேலை பார்க்குற நதி கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு ஃப்ரீ பேடாக வாழ ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவரோட லிவிங் கெதர் உறவில் இருக்கிற அபி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நதியை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சென்னையில் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகறாரு கீதா. உதவி இயக்குனராக இருக்கிற அவரோட காதலர் யஷ்வந்தும் கீதாவும் கர்ப்பத்தை கலைக்க போராடுறாங்க. கலை, நதி, நேத்ரா, கீதா, இந்த நான்கு பெண்களோட முடிவு என்ன, இதுதான் படத்தோட கதை. நான்கு கேரக்டரோட முதல் எழுத்தை எடுத்து கண்ணகிங்கிற பேரை படத்துக்கு வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்குங்கிற பிரச்சனை, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனால் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற கவலை, சமுதாயத்தை கண்டுக்காமல் இஷ்டப்படி வாழ்கிற பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டால் பிரச்சனை, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான பொண்ணுக்கு கருவை கலைக்கிற பிரச்சனை, இப்படி எல்லா காலமும் பெண்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு பிரச்சனைகளை பிரித்து மேஞ்சிருக்காரு டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர். சட்டம் பெண்களுக்கு ஆதரவானது தான், ஆனால் சமுதாயம் அப்படி இல்லை அப்படிங்கிறத பட்டும் படாமல் சொல்லியிருக்காரு. அம்மு அபிராமியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நகைகளை போட்டு பார்க்கும்போது கண்களில் காட்டுற கல்யாண இயக்கம், அப்பா மயில்சாமி கிட்ட இருக்கிற பாசம்னு கலைங்கிற கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. கலையோட அம்மாவை வர்ற மௌனிகா ஜாதி வெறி பிடிச்ச, தான்கிற ஆணவமும் பிடிச்ச மொத்த உருவமாக வெறியாட்டம் போடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் அப்படியே உல்டாவாகி பாசமான அம்மாவாக அடக்கி வாசிக்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. அப்பாவாக வர்ற மயில்சாமி முற்போக்கு சிந்தனையாளராக வந்து பொண்டாட்டியை கண்டிக்க முடியாமல் தண்ணி அடிச்சுட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட கடைசி படம் இதுதான் நினைக்கிறேன். படத்திலேயே அவருக்கு இறுதி அஞ்சல் நடக்கிறது ரொம்ப டச்சிங்காகவும் கவலையாகவும் இருந்தது. கீர்த்தி பாண்டியன் முடிஞ்சளவுக்கு கேரக்டராக மாறியிருக்காங்க. வித்யா பிரதீப் உணர்ச்சி பொங்க நடிக்க வேண்டிய இடத்துல தடுமாறி இருக்காங்க. ஸ்டாலின் சோயா ஆக்டிங் ஓகே, அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருந்தது. காலை தூக்கி டேபிள் மேலே போட்டு உட்கார்றது, ஜாலியாக இருப்போம் ஆனால் காதலும் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு கண்ட்ரோல் இல்லாமல் வாழ்கிறது, பெட்ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற பாய் ஃப்ரெண்டை எட்டி மிதிக்கிறது, பாய் பெஸ்டி கூட கொஞ்சம் குழாவதுன்னு வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்ட மாதிரி இருந்தது. டாடா மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான கதை, ஆனால் அழுத்தமான நடிப்பை முக்கியமான கதாபாத்திரங்கள் வெளிப்படுத்தாததால் நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. நான்கு கதையும் ஒரே இடத்துல முடிகிற அந்த எதிர்பாராத சங்கமம் புதுசாகவும் செம்மையாகவும் இருந்துச்சு. வசனங்கள் ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் மயில்சாமி தோட்டத்தில் பேசுகிற வசனங்கள் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய உறுத்தலாக இருந்தது. இப்படி வார்த்தைகளை கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சீனே கட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, செகண்ட் ஹாஃப் நம்ம பொறுமையாக சோதிக்குது. மியூசிக் ஷான் ரஹ்மான், மெலடியான பாடல்களும் சரி பிஜிஎம்மும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு. நான்கு கதைகளும் மாறி மாறி வந்தாலும் குழப்பம் வரல, அந்த பெருமை எடிட்டரையே சேரும். கடைசி 10 நிமிஷத்துக்காக ஓடிடியில் ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.